தமிழகத்தின் பல்வேறு முருகன் கோயில்களில் பக்தர்களின் அரோகரா முழக்கங்களிடையே சூரசம்ஹார நிகழ்ச்சி தெய்வீக மனங்கமழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர சிவன் கோயிலில் சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் கையில் வேலேந்தி தேரில் எழுந்தருளி போர் புரியும் காட்சிகள் இடம்பெற்றன. இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி ஸ்ரீ சண்முகநாத பெருமான் கோயிலில் பல முகங்களில் வந்த சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் நிகழ்வை சிவாச்சாரியார்கள் நடத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார விழாவில் முருகப்பெருமானை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோயிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சூரசம்ஹாரம் பக்தர்களின் அரோகரா சரண கோஷங்களுக்கு இடையே வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆணவத்துடன் போரிட்ட சூரனை சுவாமி தன்னுடைய வேலால் சம்ஹாரம் செய்தார். இதையடுத்து சூரன் சேவல் மயிலாக மாறி முருகனிடம் அடைக்கலமானார். மதுரையில் அறுபடை வீடுகளில் ஆறாம் படை வீடான பழமுதிர் சோலை முருகன் கோயிலில் சூரசம்ஹார விழா கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது ஈசான திக்கில் கஜமுக சூரனையும் அக்னி திக்கில் சிங்காமுக சூரனையும் நாவல் மரத்தடியில் பத்மாசூரனையும் முருகப்பெருமான் வதம் செய்தார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலை முருகன் கோயிலில் கந்தசஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி அளித்தார். முன்னதாக முருகப்பெருமானுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. பழனிமலை கோயிலில் சூரர்களை வதம் செய்து வெற்றி பாகை சூடிய முருகனுக்கு தேவாலயை மனமுடித்து வைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சண்முகர் வள்ளி தேவானைக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. திருக்கல்யாணத்துடன் கந்தசஷ்டி விழா நிறைவுற்றது.